முருகா, எல்லாரையும் நல்லபடியா வாழ வைப்பா. கலைத்தாயே, சகலகலாவல்லி, சரணம் சரணம் சரணம். இப்போ இப்பதான் சார் உங்க அப்பா கிணத்துல வந்துட்டாரு. என்னது எங்க அப்பா கிணத்துல? அப்பா அப்பா, நீங்க ஏன்ப்பா கிணத்துல விழுந்தீங்க? நான் என்னப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண? அப்பா அப்பா நடிப்பு ஒரு தகப்பன் செத்து போயிட்டான்ற நியூஸ் கிடைச்ச உடனே ஒரு புள்ள எப்படி கதறுவான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நடிச்சு காட்டினேன். நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம் சார். சார் இவ்வளவு நல்லா நடிக்கிறீங்களே, எப்படி சார் நடிக்கிறீங்க? விளக்கமா சொல்றேன், எல்லாரும் அவங்க உங்க சீட்டுக்கு போங்க. கேர்ள்ஸ் மேல உரசாம போங்க. கொஞ்சம் இப்போ சேகர் கமியார், நீ இப்படி வா. உங்க அண்ணன் இருக்காரு? எனக்கு அண்ணனே கிடையாது சார். ஒரு நடிப்புக்கு அண்ணனா ஏத்துக்கணும், அடமுடிக்கிறீ எப்படி? இப்போ வரோத தட்சிணினால சார், வரதட்சிணை சார். சரிப்பா, வயசாகி போச்சு, மறந்துட்டேன். என்னப்பா? அப்ப சொல்லுங்க. வரதட்சிணை கொடுமையினால உன்னுடைய கல்யாணம் நின்னு போச்சு. அதனால அண்ணனை பார்த்து என்ன சொல்ற? அண்ணா, நீயும் பல மாப்பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிற, அவங்க முன்னால நான் பொண்ணா போய் நிக்கிறேனே தவிர என் கல்யாணம் அப்படியே நிக்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம், பாழும் கிணத்துலயோ குளத்திலயோ என்ன தள்ளிடுங்க அப்படின்னு அழுது நின்னு பேசி நடிக்கிறியா? நடிக்கிறேன் சார், தள்ளுங்க சார். அடேங்க அப்பா. அண்ணா சரியா இருக்கா சார்? கைய விட்டுருமா? அப்ப நான் பிடிச்சிட்டுமா சார்? அட, வயசுக்கு வந்த தங்கச்சியா கைய பிடிக்க கூடாதியா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கோ. சரி, ஒவ்வொரு மாப்பிள்ள முன்னாடியும் நான் பொண்ணா போய் நிக்கிறேன், சரியா இருக்கா சார்? சரியா இருக்கு. அண்ணா என் கல்யாணமும் அப்படியே நிக்குது, சரியா இருக்கா சார்? அது ஓகே. ஆனா எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாம், நீ ஏன கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஒரு தங்கச்சி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ் கல்ல விட்டு ஏறிவா. ஒருவேளை நியூ வேன்னு பார்த்தாலும் பாப்பாங்களோ? இருந்து உங்க அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு அப்பாவே கிடையாது சார். அப்படின்னா சித்தப்பா கிட்ட சொல்றேன். சித்தப்பா இல்ல சார், ஒரு அக்கா தான் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பாப்பேன். எப்போ? சம்டைம்ஸ். அப்ப ফুল டைமா வெச்சுக்கா. சரி சரி, உன் சீட்ல போய் உட்கார் போ. அதுக்கு ஏன் சொல்றீங்க? வாயில சொல்றதானே? அண்ணே சில்க் நானா. சுஜா. எஸ் சார். இங்க வா. இப்ப நீ என்ன பண்ற? இவரை நீ லவ் பண்ற? என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. சரி 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 சரி, விடு. இப்போ இவரு உன்ன லவ் பண்ணுவாரு. வித் பிரஷர் சார். யூ ஆர் கோயிங் டு மச். பிரஷர் ஆகுது, பிளட் பிரஷர் ஆகுது, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வேண்டி தானே? ஓகே சார். ஹலோ, சவுண்ட் சரியில்லப்பா, பெல் அடிச்சு. நாளைக்கு கிளாஸ் ஓபன் ஆச்சோ இல்லையோ, ரெண்டு பேரும் புந்துருங்க. எதுல சார்? லவ்ல. வெரி குட், இதே இடத்துல வச்சுக்கலாம். சரி சார். இந்த கழுதையா அங்க நிக்குது, விரட்டியா ஓரமா? வேண்டாம் சார், கழுதைய வச்சு எடுத்த படம் எல்லாம் நல்லா ஓடி இருக்கு. அப்ப மயமா நிறுத்து. நிறுத்துங்கப்பா. ஆமா, கழுதை பிரவுனா இருந்த பிளாக்கா இருந்தா கலர் படத்துக்கு நல்லா இருக்குமே. ஏதாவது பெயிண்ட் அடிக்க முடியுமா? இப்ப முடியாது சார், ஆர்ட் டைரக்டர் அவுட் டோர் போயிருக்காரு. மாப்பிள மாப்பிள மாப்பிள, பள்ளிக்கூடம் போறேன்னு படம் போகும் பேச பாருங்க. குட் மார்னிங் சார். ஏன்பா லேட்டு? கேட்டை மூடிட்டாங்க சார். என்னத்த கேட்டை மூடிட்டாங்க? அதை மூடிட்டாங்கிற பணத்தை போட்டு படம் எடுக்கிறோம். என்னப்பா நீங்கெல்லாம் போய் மேக்கப் போட்டுட்டு வா. சரி சார். மாப்பிள சார், எங்க மாமா இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் சார். பயங்கர நொயா நொயா. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் சார், கொஞ்சம் கேப் போட்டீங்க உள்ள போந்துவார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். ஆமா, இவர் தான் ப்ரொஃபஸரு, இந்த படத்து டைரக்டர். இவர்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். எங்கடா இருக்கு ட்ரெஸ்? கேமராவை வச்ச உடனே அப்படியே டில் டவுன் பண்ணிக்கிறோம், மறுபடியும் டில் டப் பண்ணிக்கிறோம். இடையில ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டா நல்லா தொலைச்சிடுவாரு. கொஞ்சம் மேல போ, இன்னும் கொஞ்சம் மேல போ. என்ன இதெல்லாம் எனக்கு அடிக்கடி சொரிஞ்சு விடுன்னு சொன்னா உங்ககிட்ட? நீங்க தானே மேல போ மேல போ. நீங்க என்னையா, நீ பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்க? விளையாடுறதுதான் பிள்ளைங்க பசங்க விளையாட்ட விளையாடுற. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் பயங்கரமான கோபக்காரன். எனக்கு அப்படி கோபம் வந்துடுச்சுன்னா
எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் சார், எதை வேணாலும் எடுப்பேன். எப்படி சார் என்னைய வசனத்தை கூட படிக்க விட்ட மட்டும்னா எப்படி? You are giving too much trouble. கங்காவுக்கு ஒரு க்ளோஸ் அப் போட்டுக சார். அதுக்கப்புறம் மங்காவுக்கு ஒரு க்ளோஸ் அப் போடு சார். கங்காவையும் மங்காவையும் வச்சு ஒன்னா பின்னால இழுத்துக்க சார். என்னப்பா? என் பேரு கைலாசம். இருக்கட்டும், என்னப்பா? எங்க ஊரு மசானப்பட்டி. ஒரு புணம் எரிக்கிறதுக்கு என்ன வாங்குறீங்க? ஒரு புணம். புணம் எரிக்கிறதா? மசானப்பட்டி நீங்களே. ஐயோ, நான் என் புணம் எரிக்கிறேன். எங்க ஊர்ல 10 ஏக்கர் நிலத்துல போட்டு வச்சிருக்கேன் பூசணிக்கா. கொத்தாச்சாவில மொத்த வியாபாரம். சரி, எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பேராசை. என்ன இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும்னா? ஐயோ, சினிமாவில நடிக்கணும்னு. சினிமா வர சினிமா வர இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தீத்துறேன். என்ன சொல்லிட்டேங்க இப்ப? ஒண்ணு சொல்லிய பூசணிக்கா வைக்கிறேன். கோர்ட்டுக்கு வாய்தா வாங்க வந்தவன், வாந்தி எடுக்கிறவன், இவங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நடிச்சு இந்த இண்டஸ்ட்ரிய பாழாக்கலாம்னு பாக்குறீங்களா? ஒரே சக்கு நடிப்பேன். என்னங்க இது, பாம்பு பாதி படம் எடுத்த மாதிரி? உன் லட்சணத்துக்கு பாதி படம் போதாதா? முழுசா எடுத்து அடிக்கணுமா என்ன? கேமராவை கொண்டாம எனக்கா? உன் மூஞ்சிக்கு கேமரா வேற வேணுமா? ஒரே குத்துல கொத்தவால் சாவடியில போய் உட்காருவேன். ஜாக்கிரதையா இருந்து டிஸ்டர்ப் பண்ணாத வேலையே. எனக்கு டைம் ஆகி போச்சு, கேமராவை கொண்டாங்கயா. இப்ப என்ன நடந்து போச்சுதுங்க? இப்படி கைய காலம் மடக்குறீங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், தோட்டத்தை ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்து விட்டு இந்த பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களையே டைரக்டரா போட்டு நான் ஒரு உங்க நாக்காளியாச்சுத. அது கிடக்குது கழுத, வேற வாங்கிக்கலாம். அப்பா, காபியா குடிக்கா? ரெண்டையும் சேர்த்து கொண்டா சொல்லுங்க, குடிப்போம். எப்படியோ குடிப்போம். என்ன இது? எடுத்துட்டா போச்சு, தெரிஞ்ச கழுத. இது என்னது? சரி, யார போட்டுக்கலாம்? என்ன கதாநாயகனா போட்டு, கே ஆர் விஜயாவே கதாநாயகியா போட்டு, ஒரு கனவு சீன் போட்டு, நாங்க ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு செய்து கொடுத்து பறக்க விட்டுடணும். யோ பூசினி, நீ படம் எடுக்கிறதா தெரியல, என்ன வேற மாதிரியா யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பூசினின்னு ஒண்ணதான் ஞாபகம் வருது. என்ன? இந்த ராகினிக்கு மோகினி வேஷம் கொடுத்து ஒரு டான்ஸ் கொடுத்துட்டா என்ன? உன்னை கிள்ளி விட சொல்ற. இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, நான் லீடிங் டைரக்டர். இது என்னது? இது உண்மையாவ சொல்ற? ஆமாண்டா, உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ராதாவே தான். அது சரி, உன் லவ் என்னாச்சு? பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங். என்ன, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களா? இல்லடா, நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது. நீ பொண்ணு பார்க்க போன அதே வீடுதான். என்னடா வளர்ற, நான் கீதா அங்க பாக்கவே இல்லையே. இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்ன சீக்கிரம் கொண்டு விடுன்னா, பாதி காதலையே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா. அவ சொன்னது ராதாவை தான் இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும். அப்பா, ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணை நம்ம லவ் பண்றோம்னு சொல்லு. அவசரப்படாதரா, ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ள நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. கவலைப்படாதரா, உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்ளே, மாப்ளே. வாங்க சார், வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா. என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்தது வந்தது. வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் பையன். இவன் இவன் வந்து. ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது எழுந்துரு? டாவா டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிராக ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார், இவன் வந்து வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார், லெட்டர்ஸ்ல அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து நீங்க வந்துடுறீங்க. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கையை நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா மாமா? அது மட்டும் வேணா. சரி மாப்பிள்ள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன், வந்துருங்க. டே டிரைவர் பையா, மாப்பிள்ளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வரேன் மாப்பிள்ள, வரேன்டா. டேய், என்ன ஆடா மாடா? டேய் சாரிடா, ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்?
இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பார்க்க போறாங்க. டேய், எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. போடா, இந்த வீட்டுல தான் நான் அவளை இறக்கி விட்டேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். மாப்ள, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அங்கிள். அப்பா, அப்பா, அவர் யாரு? இவர் சொல்ற அளவுக்கு பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல, ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்ள. ஆமாமா. எங்கடா வாழக்கணும், இப்ப என்ன பண்ண போற? பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஒண்ணு இல்ல மாப்பிள, சொல்ல மறந்துட்டேன். இது என் தங்கச்சி மக பேரு கீதா. வயிற்று வலி உனக்கு எப்படி தெரியும்? அந்த புக்ல தான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோய் என்ட்ரில போயிட்டு இருக்க, பி கேர்ஃபுல். மாமா. மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள, ததா நீ வேணுமா போ, எக்ஸப்ட் ஹனிமூன். தேங்க்யூ டேடி. நீ என்ன பண்ண போற? விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமனுக்க போயிட்டாங்கன்னா? நீ சொல்றதும் சரி, நீ மூளைக்கு படுது. அங்கிள். என்னமா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ் நீ போ, சும்மா போகாத, இந்த டிரைவர் பையில கூட்டிட்டு போ. கரெக்ட். வர அங்கிள், வா வா. இந்த மாப்பிள்ள பையன் இருக்கானே, என்ன இழுச்சா வாயா நினைச்சான். பார்வ மண்டத்து கூடவே ஆள் அமைச்சிருக்க பாத்தியா, அதாண்டி நானு. என்ன மூளை, என் கண்ணே பட்டடும் போல. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு.